உலகெங்கிலும் வாழ்கின்ற தேவேந்திரோட உறவுகளுக்கு இதயம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் ஏன் பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் என்று தொடர்ந்து பேசி வருகிறோம். அந்த வகையில் இன்று உலகளவில் அல்லது தமிழக அளவில் சில ஏன் பல ஓட்டல்களில் அதிபர்கள் அல்லது ஓட்டல் உரிமையாளர் பிற்படுத்தப்பட்டவர் அல்லது முற்படுத்தப்பட்ட சமூகமாக இருப்பார்கள். அந்த ஹோட்டலில் பணி செய்கிறவர்கள் சமையலர், பரிமாறுபவர் அல்லது டீ மாஸ்டர், இப்படி ஊழியர்கள் எல்லாமே குறிப்பாய் பட்டியல் பிரிவினராகத்தான் இருப்பார்கள். நீங்கள் இப்படி திருப்பி பாருங்களேன், இந்த பட்டியல் வகுப்பில் இருக்கின்ற எஸ்சியை ஒரு ஹோட்டல் வைக்க முடியுமா என்றால் அது எஸ்சி கடை என்பார்கள். பட்டியலை விட்டு வெளியேற வேண்டியதற்கான நுட்பமான காரணம் இதுதான். நாம் ஹோட்டலில் பணி செய்யலாம், ஒரு சப்ளையராக இருக்கலாம், பரிமாறுவராக இருக்கலாம், மாஸ்டராக இருக்கலாம், டீ மாஸ்டராக இருக்கலாம். ஆனால் அந்த ஹோட்டலோட உரிமையாளராக ஆகும்பொழுது அந்த எஸ்சி என்கிற சிக்மா நமக்கு இடையூறாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல சகோதரர்களே, இன்று பட்டதாரியாக எம்எடு, பிஎடு, எம்எஸ்சி பிஎடு அல்லது பிஎஸ்சி பிஎடு, பிஏ பிஎடு இப்படி படித்தவர்கள் பெரும்பாலும் அந்த சுயநிதி கல்லூரிகள், தனியார் கலை கல்லூரி, அறிவியல் கல்லூரிகள் போன்ற கல்லூரிகள் தாளாளர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக முற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த கல்லூரியில் இருக்கின்றவர்கள், அந்த கல்லூரியில் பணி செய்கிறவர்கள் பார்த்திங்கன்னா இந்த பட்டியல் பிரிவில் குறைந்த சம்பளத்திற்கு பட்டியல் பிரிவு மாணவர்கள் அந்த பணியில் அங்கு வகிப்பார்கள். அதாவது உதவி பேராசிரியராக அல்லது பள்ளி தனியார் பள்ளியில் ஆசிரியர்களாக குறைந்த சம்பளத்தில் வெறும் 6000, 7000, 10000 இப்படி பட்டியல் பிரிவில் இருக்கிறவர்களை வைத்து இப்பட்டியல் பிரிவில் இருக்கின்றவர்களின் உழைப்பை சுரண்டி இவர்களுடைய உடல் உழைப்பையெல்லாம் சுரண்டி அவர்கள் மாட மாளிகை கோபுரம் காரு இப்படி வாழ்ந்தாலும் இந்த பட்டியல் பிரிவில் இருக்கிறவர்களை சக மனிதர்களாக பார்க்கிறார்களா என்றால் இல்லை. எப்படி ஆடு மாடுகளை நாம் தேவையான போது பழிதீக்கின்றோமோ அதுபோலதான் இவர்கள் என்னதான் உழைத்து கொடுத்தாலும், இவர்கள் என்னதான் கஷ்டப்பட்டாலும், இவர்கள் அவர்கள் முன்னேறுவதற்கு எவ்வளவுதான் உடல் உழைப்பு தியாகம் செய்தாலும் இவர்களை எஸ்சியாக பார்க்கிறார்கள், இவர்களை சக மனிதர்களாக பார்க்க மறுக்கிறார்கள். ஆகவே தான் சொல்கின்றோம், இந்த எஸ்சி பட்டியல் என்பது மனிதனை மனிதனாக பார்க்க மறுக்கின்ற ஒரு சிக்மா, ஒரு தடை சொற்கள். ஆகவே எஸ்சி பட்டியலிருந்து தேவேந்திரகுல வேளாளர்களை வெளியேற்றி இதர பட்டியலில் சேர்த்து அவர்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வாளையூர் புனா மாவட்ட செயலாளர், திருச்சி மேற்கு மாவட்டம், புதிய தமிழ்ச்சி.